ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத இயக்கத்தின் கமாண்டர் உட்பட மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர். ஸ்ரீநகரில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய மாநில காவல்துறையின் காஷ்மீர் மண்டலத்திற்கான தலைமை அதிகாரி விஜயகுமார் இதனை தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் கிடைத்துள்ள முக்கியமான வெற்றி இது என்றும் அவர் கூறினார். மோதல் நடந்த இடத்திலிருந்து ஆயுதங்களும் ஏராளமான வெடிமருந்துகளும் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று காலை அந்த இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் சென்றபோது தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நீண்ட நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மோதலில் கொல்லப்பட்ட மூன்று தீவிரவாதிகளில் ஒருவன் நவீத் பாபு என்றும் அவன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பின் கமாண்டராக செயல்பட்டு வந்தது தெரியவந்தது என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆப்பிள்களை வாங்குவதற்காக வெளிமாநிலங்களிலிருந்து வருகை தந்த வர்த்தகர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் நவீத் பாபு தேடப்பட்டு வந்தவர் என்றும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தேவீந்தர் சிங்கிற்கும் இடையே இருந்த கூட்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக தேவீந்தர் சிங்கிற்கு எதிராக குல்காம் மாவட்டத்தில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.